பச்சரிசி ஒரு டம்ளரு, புழுங்கல் அரிசி ஒரு டம்ளரு நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் மிக்சியில் போட்டு இது நல்லா கொஞ்சம் குறவரப்பாக வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அட ஆமாங்க, இது ரேஷன் அரிசி தான், ரெண்டுமே பச்சரிசியும் சரி புழுங்கல் அரிசியுமே ரெண்டுமே ரேஷன் அரிசி தான். அரிசி எடுத்துகிட்டு ரெண்டு மூடி நல்லா தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து உரித்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயை திருவி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மூடியை. இந்த மூடியை நல்லா திருவி எடுத்த தேங்காயோட அங்கே பாருங்கள் நான் மிக்சியில் அரைச்ச மாவை இந்த பதத்துக்கு பினஞ்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அடிக்கும்போதே நான் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டீ காஃபிக்கு பதிலாக இது ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், புதுசாகவும் இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுமே சேர்த்து செய்கிறதுனால சுவையும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி செய்வேன். பாருங்கள் அந்த மாவை தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு வந்து வெங்காயம் போடக்கூடாது, கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கருகு வச்சிடணும் மிளகாயை. அதோட கருவேப்பிலையும் நல்லா கருகு வச்சுட்டு சேர்த்து அந்த மாவில் எடுத்து நீங்கள் கொட்டிக்கணும். கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்து வச்சு பினஞ்சு எடுத்துக்கோங்க. பினஞ்சு எடுத்துகிட்டு அந்த கேப்பில் இட்லி பானையில் தண்ணியை வச்சுட்டு அடுப்பில் வச்சுருங்க. நல்லா அது தண்ணி சூடேறட்டும். சூடேறுற அந்த கேப்பில் நம்ம இட்லி தட்டில் அந்த உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். நம்ம தாளித்து வச்சு அந்த மாவை எடுத்து ரெண்டு தட்டு, நான் மூணு தட்டு இருக்கிற இட்லி பானையில் ரெண்டு தட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. ரெண்டு தட்டுலையுமே வச்சு தேவையான அளவு நமக்கு பிடிச்ச சைஸில் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு தண்ணி அந்த கேப்பில் காஞ்சிருக்கும். நம்ம இந்த உருண்டை பிடிக்கிற நேரத்தில் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருக்கும். ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சு இதை எடுத்துக்கிட்டேன். பசங்க ஸ்கூல் விட்டு வர டைமுக்கு நல்லா சூடாக கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். மழை டைமுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் இதை பண்ணேன். உங்களுக்கு இந்த நீர் உருண்டை இதுக்கு பேர். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள் நான் நல்லா வெந்துருச்சு. நான் இந்த மாதிரி கரண்டி வச்சு நான் இது இட்லி எடுத்து கொட்டுற மாதிரி இதை கொட்ட முடியாது, ஏன்னா இதை ஒன்று ரெண்டு செதறி கீழே விழுந்துடும். ஏன்னா நான் விறகடுப்பில் சமைக்கிறதுனால இங்கேயாவது கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயத்தில் நான் இங்கே பாருங்கள் கரண்டி வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஈவினிங் ஸ்கூல் விட்ட அந்த பையனுக்கும் இதை நான் சமைச்சிட்ருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு தம்பி பாசக்கார தம்பி ஒருத்தரும் அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க விருந்தாடியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அவங்களுக்கும் சேவை பண்ணேன்னா இதுதான் தம்பி பாருங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது விருந்தாடி வந்துட்டாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.